ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டை குழம்பு. செட்டிநாடு ஸ்டைலில் வந்து செய்ய போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்தி சாப்பிடும்போது அவ்வளோ எம்மியாக இருக்கும். வாங்க, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தக்காளி வந்து 4 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம், முட்டை வந்து ஒரு 7 எடுத்திருக்கேன், வெங்காயம் வந்து 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு வந்து இந்த அளவு வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சோம்பு வந்து 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் 1/2 மூடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகு வந்து 1 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முட்டை வேக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா ஐட்டம்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் 1/1 வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகும். இதை மாதிரி ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கிறது வந்து ஆட் பண்ணுறேன். இதில் இருக்க வந்து ஈரத்தன்மை எல்லாமே வந்து போனதுக்கப்புறமா நம்ம வந்து ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சு இது வந்து நம்ம பேஸ்ட்டாக வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம கிரேவிக்கு தேவையான ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 குழிக்கரண்டி வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா ஐட்டம்ஸில் கொஞ்சம் வந்து நான் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் வந்து பட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆனியன் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் வந்து உங்களால் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக வந்து வதங்கிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரேவியும் வந்து அவ்வளோ திக்காக நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி, இது எல்லாமே வந்து ஜூஸியாக நல்லா வதங்கி வரட்டும். நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னா இது நல்லா ஜூஸியாக வதங்கும் போதுனா நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிடுங்க. 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம நல்லா மூடி வச்சுருவோம். அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வேக வச்சுருக்கேன் அந்த முட்டையை வந்து நம்ம வந்து நல்லா ஓடெல்லாம் நீக்கிட்டு கொஞ்சம் வந்து கத்தியால் வந்து நடுவில் வந்து கீரல் போடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா உள்ளே வந்து இறங்கும். அப்போ முட்டையும் நம்மளுக்கு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி வந்து எல்லா முட்டையும் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம 1/1 வந்து எக் ஆட் பண்ணிடலாம். எக் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம் அப்படி இல்லைனா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. அப்போ நம்மளுக்கு அதில் இருக்க கிரேவியில் இருக்க எல்லா ஸ்பைசினஸும் நம்மளுக்கு வந்து எக்குள்ளே நல்லா இன்சர்ட் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு செம சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் வந்து ஆல்ரெடி 1 முட்டை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதை வந்து உடச்சி இதோட வந்து ஆட் பண்ண போகிறோம். இது மாதிரி உடச்சி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிரேவி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா 5 to 10 minutes வந்து நீங்கள் நல்லா வந்து மூடி வேக வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிடும். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக எம்மியாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இதுதான் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் பாருங்கள். பிடிச்சிட்டா உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ சி யூ, டேக் கேர், பை பை.